அகவல் படிக்கும். அகவல் படிக்க படிக்க நல்ல தகவல் கிடைக்கும். எந்த ஒரு நோய் வராது. இந்த மகாமண்டலத்தில் அவ்வளோ அற்புதம். இந்து வழக்கு, முஸ்லீம் ஊர்தபத்தி, கிறிஸ்டின் கேண்டல், மூணு ஒரே ஜோதி தான். எதுக்கையா ஜாதி? இந்த இடத்துல இருந்து தான் சபையை கட்டலார், இந்த இடத்துல இருந்தால் சாலையை கட்டலார், இந்த இடத்துல. ஆனால் மக்கள் இந்த இடத்துல வர மாட்டாங்க. எல்லா மதமும் ஒன்று உறங்கி தள்ளுற மதங்கள். நான் உனியா நேரம் வந்து குச்சியில் என்ன மாதிரி நீங்களும் வாங்கினா நாங்களும் எல்லாருக்கும் இந்த திறந்த வெளியில் பேசுவோம். வேறு யாருனால தான் மறைமுகமாக. அதனால்தான் அந்த காலத்தில் ஞானிகள் முனிவர்களாக அந்த காடுகளில் வாழ்ந்தார், வீடுகளில் வாழல. மனுஷனை சாப்பிட்ற புதி அந்த பாசத்தோடு, ஆனால் நம்மலாம் விஷத்தோடு. உறங்கி உறங்கி 30 வருஷம் இரவும் பகலும் ஒன்று தான். உருவ வழிபாடு இல்லை, ஜோதி வழிபாடு கும்பிடுங்க. காலையில் 4 மணிக்கு இருந்து அகவல் படிக்கும். அகவல் படிக்க படிக்க நல்ல தகவல் கிடைக்கும். எந்த ஒரு நோய் வராது. இந்த மகாமண்டலத்தில் அவ்வளோ அற்புதம் இருக்கு. எனக்கே தெரியாது. எங்கள் ஒரு அம்மா வந்திருந்தாங்க, வேறு யாருனா தான் 30 வருஷமாக, ஏ உன்னத்தை கல்யாணம் பண்ணிக்குமா, அவனை டைவர்ஸ் பண்ணு, அவன் ஒரு பழப்பு. நம்ம கல்யாணால கணவன் பிள்ளைனால புருஷன் ஒருத்தர் தான் நம்ம அதெல்லாம் பண்ணாதம்மா. நான் சொல்கிற மாதிரி மகாமந்திரத்தை சொல்லு. 30 வருஷமாக கட்டின கணவன் மனைவி ஒரு 6 மாதம் தானே இந்த பக்கம் வந்துட்டார் ஐயா. அந்த மகாமந்திரத்தை அவ்வளோ பவர் இருக்கு. ரெண்டாவது இந்து வழக்கு, முஸ்லீம் ஊர்தபத்தி, கிறிஸ்டின் கேண்டல், மூணு ஒரே ஜோதி தான். எதுக்கையா ஜாதி? ஜாதின்னு எதுக்கு இது தேவை? எல்லாமே ஜோதி தானே. அப்போ இறைவன் ஒன்றுன்போது எல்லாமே ஒன்று தான். அதனால்தான் நம்ம ஐயா மதம் இன்னும் பெய்பிடியாமல் இருக்க வேண்டும், மறுப்பெண் ஆசை மறக்க வேண்டும், உன்னை மறவாத இருக்க வேண்டும். ஐயா கஞ்சி ஊற்றும் போது 2 வருகம் தனியாக போய் நின்றுது. ஏன் இது தனியாக நிற்கிது? நம்ம பசிக்கு தானே ஊற்றணும். ஆனால் யோசனை பண்ணி பார்த்தா அவர் தப்பு செஞ்சது 5வது திருமுறை. அடடா நம்ம வச்சு சிம்பிள், அதில் எடுத்துகிட்டு ஆனவொடனே அந்த பசங்க வந்துச்சு, அந்த பாட்டை அதில் எழுதின. மதம் இன்னும் பெய்பிடியமா என்னுடைய மூளைக்கு, அஜாவுடையக்கு கம்பேர் பண்ணல, என்னுடைய மூளைக்கு மதம் இன்னும் பெய்பிடியாமல் அந்த பாட்டு எழுதுது. அந்த 2 பசங்களால் அந்த பாட்டு எழுதலாம். அதனால் இதே இடத்துல 3000 பாடல், இதே இடத்துல எவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இருக்காங்க. இன்ன வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஆட்சி இருக்கு. இந்த இடத்துல ஆட்சி கட்டல, இந்த வேலைக்காரன் ஆட்சி கட்டுறது ஏற்பாடு பண்ணியிருக்கு கருங்கல்ல. ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் சபையை கட்டலார், இந்த இடத்துல இருந்தால் சாலையை கட்டலார், இந்த இடத்துல. ஆனால் மக்கள் இந்த இடத்துல வர மாட்டாங்க. அதுக்காக தான் நான் இங்கே இடம் வாங்கி என்னை பார்க்க வர மக்கள் இந்த இடத்துக்கு அப்பால என்ன பாரு. ஆனால் அதுக்காக தான் இந்த இடம் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த ஆட்சி கட்டின பிறகு இங்கே வந்து குடியேறி மக்களுக்கு எந்த ஒரு பைசா இல்லை, உணவு இல்லை, உறக்கம் இல்லை, மலம் இல்லாத அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். யார் இருக்க முடியும்? எல்லா மதமும் ஒன்று உறங்கி தள்ளுற மதங்கள். சல்மாரத்தில் ஐயா பாட்டு பாடினது 200 வருஷம், 200 வருஷமாக யாரில் ஒரு ஆள் அவர் பாட்டு பாடினதுக்கு நான் அதை விட தர்றது. ஆனால் நான் பாட்டை பற்றி தெரியாது, இவங்களாம் படித்த ஒன்று புக்கை அந்த மலை இல்லாத முயற்சி பண்ணேன். கூட சேர்த்தால் அதையும் காட்டு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் சிறுநீர் இல்லாத ஆக்கி வெறும் அமுத பறிக்க வாழும். ஏன்னா என் முதலாளி எனக்கு கூலி கொடுப்பான், என்னுடைய உழைப்புக்கு கேட்ட கூலி. எல்லா சல்மாரும் நான் மட்டும் பெரிய ஆள் இல்லை, உங்களை மாதிரி ஆள் தான். நான் உனியா நேரம் வந்து குச்சியில் என்ன மாதிரி நீங்களும் வாங்கினா நாங்களும் எல்லாருக்கும் இந்த திறந்த வெளியில் பேசுவோம். வேறு யாருனால தான் மறைமுகமாக என்னங்க அதெல்லாம் அதுதான். அதனால் இந்த அரசாங்கம் தனி இலக்கா இருக்கு, அறநிலையத்துறை இலக்கம். ஐயா குரு வழிபாடு இல்லைன்றாங்க, அந்த இலக்கில் அந்த புக்கெல்லாம் படிக்கும்,
நான் அதை செஞ்சு அந்த உர வழிபாடு இல்லாத செய்யலாம் இல்லை. எதுக்கு அந்த பொம்மையெல்லாம் போடுங்க? இரநூறுவா விழா அது கேவலப்படுத்து. இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் அப்படி தான் செய்யும். மதம் என்னும் பேய்பிடியாமல் இருக்க வேண்டாம். அப்போ அதை பட்டையை போட்டு அவர் கொட்டையை கட்டி சோத்தரிக்கலாம். ஐயா வந்து முலாவி வர்றார், என் முலாளி முலாவி வர்றார். இவங்க செத்த போன போன மாதிரியே பூவை போடணும். பூவெல்லாம் தேவையில்லடா. அதான் பாமாலை பாடுறார். அந்த பாட்டு பாடினா சாரீரம் நல்லாயிருக்கும். பக்க வாத்தியம் வேணாம், ஏன்னா ஒரு ஜீவனை கொள்ளே அந்த வாத்தியம். அதெல்லாம் வேணாண்டா. ஆனால் ஐயா வாய்ப்பாட்டு பாடு. ஐயா சொன்ன கருத்து யார் பண்ண மேலே வச்சுக்கலாம். டபால் டபால் கூத்துறான், டான்ஸ் ஆடுறான், இப்படி தான். அதோட தீர்வு போச்சு நான் சொன்ன கருத்து. அதனால் இனிமேல் அது இந்த நிறைய பதிவேடு ஐயா மாதிரி கொடுக்குறேன். இந்த பதிவேடெல்லாம் பார்த்துனாலும் உலக மக்கள் மலேசியாவெல்லாம் கூட என்னை கூப்பிடலன்னா நான் ஒரு இந்த மாதிரி சொல்லியிருந்து எங்கேயோ ஒரு சபையில் ஐயா உங்களை மாதிரி படம்லாம் எடுத்துட்டேன், வெறும் ஜோதி தான் ஆனார். அப்பால ஐயா நான் விபூதி இருப்பேன் ஆனேன். அப்பால நான் இந்த பாட்டு பாடுறேன். சரி அதையும் எடுத்துடுறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு காலையில் முந்தானத்துக்கு காலையில் இவருக்கு போட்டு இந்த மாதிரி சபை ஆனால் கேட்கல. ஏன்னா நான் இப்போ ஃபோன் அவ்வளோ அட்டன் பண்ணுறது, ஏன்னா நான் பேசக்கூடாது. இவங்க என்னுடைய தொண்டருக்கு தான் பேசுவோம். இதுவே நான் பேசுறது என் தொண்டர்கள்லாம் இன்னைக்கு திட்டின்னு இருப்பாங்க. அதனால் மகாமந்திரத்தை எல்லாரும் சொல்லணும். எந்த இதுவும் ஜீவனுகளும் தன்னை போல் கவனிக்கும். அந்த கல்லுக்கு போய் ஊற்றுற தண்ணி காவால் போச்சு, அதே தண்ணி மரத்துக்கு ஊற்றுனா எறும்பு வளரும், புழு வளரும், மரம் வளரும், செடி வளரும், நிழல் கிடைக்கும், பறவை ஊடு கட்டும், மழை பெய்யும். அந்த கல்லுக்கு ஊற்றினா லாபம் எவனுக்கு இல்லையே. இன்ன வரைக்கும் திருப்பதி கோயிலுன்ற அது ஒரு பொம்மை, அது மலை மேலே போடுறது தான். இப்போ என் மலையில் வந்து தான் வேப்பம் போ காற்று. என் மலையில் வந்தவுடனே சில பேர் அப்பா இங்கே வந்தவுடனே நல்லா இருக்குது, ஏன்னா அந்த காற்றுல சுவாசப்படுறாங்க. அதனால்தான் அந்த காலத்தில் ஞானிகள் முனிவர்களாம் அந்த காடுகளை வாழ்ந்தார், வீடுகளில் வாழல. அதனால அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருந்தது. அந்த ஆரோக்கியத்துக்கு நம்ம உணவு சாப்பிட்டு இப்படி அந்த காலத்தில் வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் அசை பொருள் சாப்பிட்டோம். இப்போ வருஷம் முன்னூற்றி ஆறு நாள் சாப்பிட்டோம். ஏன்னா இன்றைக்கி தேர் வலிக்கிறான், தேர் அந்த பொம்மை வச்சு வலிக்கிறான். அந்த மேலே அந்த குடும்பமே இருக்குது. எந்த மந்திரிக்கோ எவனுக்குறான், ஏய் கீழே இறங்கடான்னு சொல்கிறானா, வலிக்கிறவன் எவனாக இருக்கிறானா, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வலிக்கிறான். இன்னும் அந்த பொம்மை வலிச்சு, அந்த பொம்மை வலிச்சு இன்னும் லாபம். அதனால் இன்னும் லாபம் கட்டணும். நான் சொல்கிறேன் திரும்பலை நட்ட கல் பேசும்போது நாதன் உள்ளே இருக்கு. நம்ம ரெண்டு கையெடுத்து கும்பிடும் போது அந்த ரெண்டு கண்ணும் நம்ம பார்த்தோம், அவர் மேலே பார்வை. நம்ம ரெண்டு சேர்த்து இறைவனாக்கணும். அதனால தான் கையெடுத்து கும்பிட்டான். இப்போ என்ன ஆகிப்போச்சு, எவனோ ஒரு கூத்தி கேட்டான், ஏ பெருசு ஆன்னு சொல்லிட்டான். ஏ பெருசு எவ்வளோ அறிவாளி, பயத்தால் தன்னந்தோல் பார்த்து குறுத்தோடு சிரித்து தான். அது மாதிரி இன்னை மக்கள்லாம் ஐயா பாதிக்க வரணும்னா குரு வழிபாடு இல்லை, ஜோதி வழிபாடு இல்லை, எல்லாம் கும்பிடுவோம். இறைவன் உங்களை காப்பான். உலகத்திலேயே உயர்ந்த மார்க்கம் சன்மார்க்கம் தவிர எதுவும் என்ன. ஏன்னா என் முதலாளி கண்ணாடியில் முருகன் பார்த்தார். என்கிட்ட நேரடியாக பேசுவேன், முருகன் நீ ஏண்டாங்கெல்லாம் ஒரு சண்டை. அவன் என்னை பச்சை பச்சையாக திட்டான். அப்போ அவனை அப்போ கூட திட்டல, போய் படுத்தேன். போய் படுத்த உடனே நீ ஏன்டா அங்கெல்லாம் போகிற ஆனால் முருகன் நேரம் நமக்கு காட்சி. அந்த இடம் ஒன்றும் பணம் வசதி இல்லை, அந்த இடம் வாங்கி பிரம்மாண்டமாக கட்டணும்னு அது ஏற்பாடு இல்லை. அதனால் இனியாவது இந்த உருவ வழிபாடு இல்லைன்னு இந்த சேனல்லேருந்து நான் போடுற சேனல்லாம் எல்லா மக்களும் ஜோதி வழிபாடு பண்ணாங்கன்னா எல்லோரும் நல்லா உலகமே நல்லா இருக்கும். ஈரான் ஈராக்கு யார், ரெண்டு முஸ்லீம்.
அவன் செத்த பணத்தை சாப்பிட்றான் இங்கே அதுலேருந்து விலக அப்புறம் அவன் சண்டை வர்றான். ஒன்றே ஒன்று ஒரு நாலு புலி வளர்க்குறான், அவன் வெளியூருக்கு போயிட்டான். அந்த புலி மனுஷனை சாப்பிட்ற புலி இவனை பார்த்த உடனே அவனை சந்தோஷப்படுத்து அந்த முத்தம் கொடு. அந்த புலிக்கு இருக்கிற அறிவு நமக்கு இவன் ஒரு டீ வாங்கி கொடுத்தோன்னே சக்கரையெல்லாம் டீ வாங்கிக்கலாம் கத்த இவனு ஏந்து நிற்கணுமா போயா. அதுக்கு எந்த அளவுக்கு தன்னுடைய முதலாளி கொடுத்தாங்க மனுஷனை சாப்பிட்ற புலி அந்த பாசத்தோடு இருக்கு. ஆனால் நம்மளாம் விஷத்தோடு இருக்கு, எல்லாரும் விஷம். அதனால் இனியாவது ஐயாவுடைய மார்க்கத்தில் கடைப்பிடிக்கும் சைவத்துக்கு மாறுகும் இறைவாக காப்பாற்றுவோம். அறுப்பெருஞ்சோறு தனிப்பெருக்க ஒரு 30-40 வருஷம் ஒழிக்க 40 வருஷம் உறங்கி 30 வருஷம் இரவும் பகலும் ஒன்று தான். எல்லாரும் ஃபோனு வச்சு ஆஃப் பண்ணுவோம். என் ஃபோனு நீ ராத்திரி 1 மணி 2 மணி எல்லாம் எடுத்து பேசுவேன், 2 ஃபோனு அட்டன் பண்ணுவேன். ஏன் யாருனா கஷ்டம் இருந்தால் குறை சொல்லாதான் நம்மளுக்கு தாடுறாங்களா. ஆனால் அந்த மாதிரி ஃபோனு அட்டன் பண்ணுவேன். ஆனால் இப்போ தான் என்ன தாட்டக்கூடாது அட்டன் பண்ணுறேன். அது முயற்சி பண்ணலாம். அது எதுவுமே இறைவன் எனக்கு அது நான் தான் படிக்கலை, யாருக்கிட்டே போகலை, யார் எது கெட்டது நடக்கா அது நல்லதான் நினச்சி. ஏன் ஐயா மாதிரி தான் என்னை அடித்தாங்களோ தினமலை தாத்தில் சமூக விரோத கூட நடத்தாங்க, பாடுன்னு போட்டாங்க, ரவுடி பர்சனலாக வச்சு பல்ப் அடிப்பாங்க, கஞ்சி ஊற்றுதுன்னா என்னடா தவிட கஞ்சி மூஞ்சியில் ஊற்றுறாங்க, சாப்பாடு குசியில் வச்சாங்க, இதெல்லாம் தாங்கி இன்ன வரைக்கும் அதே இடத்துல நிற்கிறேன். ஏன் நான் ஐயா கிட்டேன் வேறு யாரா இருந்தால் ஓடிக்கிறேன். திருப்போரூரில் கோயில் பக்கத்தில் மேலே மலை மேலே ஏறதுக்கு ஒரு ஆட்சி ஒன்று வரும், அதுல ஏறினீங்கன்னா ஒரு 30 படி ரைட்ல திரும்ப அந்த படிக்கட்டு அது உள்ள போனோம்னா அங்கதான் ஐயா ஆசிரமம் இருக்குது.